ஐயனார்னாலே ஏதோ எல்லை தெய்வம் கிராம தெய்வம் மீசையெல்லாம் வச்சுருக்கும் ஆடு கோழியெல்லாம் விட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. சைவபரமான பூஜை தான் அவருக்கு. அவருக்கு எந்த காலத்துலையும் ஆடு கோழி பலி கொடுக்குற வழக்கம் இல்லை அப்படிங்கிறது தொன்று தொட்டே எல்லா கிராம மக்களுக்கும் இல்லை ஆகமங்கள்லேயும் இல்லை பல நூல்கள்லையும் ரொம்ப பழைய நூல்கள்லையும் ரொம்ப தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இது மூணும் ஒரே தெய்வத்துடைய வேறு வேறு பெயர்கள் தான், வடிவங்கள் கூட வேறு கிடையாது. ஏன்னா பல இடங்களில் அரியரபுத்திர ஐயனார் அப்படின்னே இருக்கும், சாஸ்தா ஐயனார் கோயில் அப்படின்னு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் கேரளத்துலேயுமா 6000 கோவிலுக்கு மேலே இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது இன்னும் நான் தாண்டி தான் போகுது. அதுக்கப்புறம் என்னுடைய ரிசர்ச் பண்ணுற காலத்தில் 6000 கோவிலாக இருந்தது. இப்போ தேடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8000-9000 கோவிலுக்கு மேலே லிஸ்ட்டே இருக்குது. நான் சொல்கிறது இந்த ரெண்டு ஸ்டேட்டில் மட்டும். இப்போ இந்தியா பூரா இல்லை உலகம் பூரா நம்ம தேடினோம் அப்படின்னா எத்தனையோ கோவில்கள் சாஸ்தாவுக்கு இருக்குது, பல இடங்களில் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்படி ஐயனாருடைய கோவில்கள் உலகம் பூரா பல இடங்களில் வியாபிச்சிருக்கு. நம்ம சொன்னது போல் ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு ஒரு விதமான பேர்களில் பகவானுடைய பெருமைகள் அறியப்படுறதுனால வடநாட்டில் பல இடங்களில் இந்த மாதிரி யுத்தங்கள் நடந்த காரணத்தினாலையும் பல கோவில்கள் அழிஞ்சு போயிட்ட காரணத்தினாலையும் அந்த ஒரிஜினல் கோவில்கள் எங்கே இருந்தது என்ன அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா புராண பிரகாரம் காசியில் பகவான் சாஸ்தாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் இருந்ததாகவும், நேபாளில் பிரம்மாண்டமான ஆலயம் இருந்ததாகவும், குஜராத்தில் ரைவதகிரியில் சாஸ்தாவுக்கு ஒரு விசேஷமான ஆலயம் இருந்ததாகவும் பல புத்தகங்களில் ரொம்ப விசேஷமாக குறிப்புகள் நமக்கு காணப்படுது. 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பல மந்திரசாஸ்திர கிரந்தங்களில் சாஸ்தாவுடைய பல கோவில்களை பற்றி பலவிதமான குறிப்புகள் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது உலகம் பூராவுமே சாஸ்தாவுடைய வழிபாடு இது போல் இருந்து பல காலகட்டங்களில் மாறுதல்களை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எகிப்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முந்தின ஒரு எழுத்து ஊர் கிடச்சிருக்கு, அதில் சாத்தன் அப்படின்னு எழுதியிருக்கு. சாத்தன் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சாஸ்தாவுடைய தூய தமிழில் சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த குட்டிச்சாத்தன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை இருக்குது, சில இடங்களில் விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவம் இருக்குது. இது சாஸ்தான்னு பல பேர் குழப்பம் பண்ணிக்கிறான், கண்டிப்பாக கிடையாது. இது ரெண்டும் இதுக்கும் சாஸ்தாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த வழிபாடும் டோட்டலாகவே வேறு, அதுக்கும் சாஸ்தாவுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்முடைய பண்டைய சங்க இலக்கியங்களில் சாத்தன்னு சொல்லக்கூடிய அந்த பெயரெல்லாமே நம்முடைய சாஸ்தாவை குறிக்கக்கூடியது. கேரளத்தில் சொல்லக்கூடிய விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் அது வேறு, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சங்க புலவர்களே சீத்தலை சாத்தனார் பெருஞ்சாத்தனார் இப்படி பல பெயர்கள் சாஸ்தாவுடைய பெயரை வைத்து சொல்ல வழங்கக்கூடிய பெயர்களை பகவானுடைய பெயரே வைக்கக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு குறிப்பு. சாஸ்தாவுடைய பெயரை புலவர்கள் வைத்திருக்கக்கூடிய பல பேருடைய பெயரை நம்ம பார்க்குறோம். அதுபோல் நான் சொன்ன அந்த எகிப்திலையும் இந்த மாதிரி பகவானுடைய பெயரை குறித்திருக்கக்கூடிய எழுத்துருக்களை பார்க்குறோம். அதே போல் அமெரிக்காவில் இதை நான் நிறைய சொன்ன விஷயம்தான், மவுண்ட் சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு மலையே இருக்குது. அந்த மவுண்ட் சாஸ்தாவில் பழங்குடி இந்தியர்கள்னு சொல்லக்கூடிய அந்த நேட்டிவ் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவா அந்த பூர்வ குடியினர்கள் அவர்கள் வழிபட்டிருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய மூர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பாறையில் கைவிரல் நகத்தால் எச் பண்ணப்பட்ட அந்த நகத்தால் கார்வ் பண்ணப்பட்ட பகவானுடைய வடிவம். தாமரை பத்ம பீடத்தில் பகவான் ஆரியங்காவில் அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தில் எப்படி இருக்காரோ அது போன்ற கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் நம்ம மவுண்ட் சாஸ்தாவில் பார்க்கக்கூடிய ஒரு வடிவம். அப்படி சாஸ்தாவுடைய பிரபாவம் சாஸ்தாவுடைய பெருமை உலகம் பூராமே வியாபிச்சிருந்தது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான சத்தியம். அப்படிப்பட்ட அந்த பகவான் தான் பல அவதாரங்கள் எடுத்து பல விதமான கோவில்களில் குடிகொண்டு முடிவாக கலியுக மக்களை கடைத்தேற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சபரிமலைன்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் மகாயோக பீட்டத்தில் யோகீஸ்வரனாக நமக்காக தவம் இருக்கக்கூடிய கோலத்தில் வந்து குடியிருக்கார். அப்படி பகவானுடைய அந்த ஒரு அவதாரமானது எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் சபரிகிரி க்ஷேத்திரம் மம பிரதான க்ஷேத்திரம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்லி பகவானே பரசுராமருக்கு வரம் கொடுத்துருக்கார். ஏன்னா கேரளத்தை பரசுராமர் உருவாக்கின போது எனக்கு எத்தனையோ கோவில்கள் இருக்குது, அதில் நீ விசேஷமாக 18 கோவில்களை உருவாக்கு, அந்த 18 கோவில்கள்லேயும் இந்த சபரிமலை க்ஷேத்திரம்தான் வருங்காலத்தில் பவிஷ்யதி அப்படின்னா ஃப்யூச்சரில் என்னுடைய தலைமை கேந்திரமாக விளங்கி உலக மக்களெல்லாம் வந்து என்னை வணங்கும்படியான ஒரு கோவிலாகி தர்மசாஸ்தாவாக நான் அங்கே வீற்றிருந்து பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவேன்னு புராணத்தில் பகவான் சொல்கிறார். அப்படி பகவானுடைய ஆக்ஞையினால் உருவான அந்த ஒரு கோவில் தான் சபரிமலை க்ஷேத்திரம். அப்போது இந்த யாத்திரையை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விதிமுறைகளெல்லாம் பகவானே விஸ்தாரமாக சொல்கிறார்.
ஒரு மண்டல காலம். நமக்கு பல பேருக்கு இது சந்தேகங்கள் வரும், ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 41, 48, 45 அப்படின்லாம். இதில் பகவான் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறார்னா, த்ரிபக்ஷ பிரம்மச்சரிய விரதம் அப்படிங்கிறார் புராணத்தில், பூதநாத உபாக்கியானத்தில். த்ரிபக்ஷம் அப்படின்னா ஒரு பக்ஷம் வந்து 15 நாள், த்ரிபக்ஷம் அப்படிங்கிறது 3, 15, 45 நாட்கள் குறைந்தபட்சம், குறைஞ்சது 45 நாளுக்கு மேலே தான் நம்முடைய விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது. கூடுதலாக இருந்தால் தப்பு இல்லை. இல்லை, பண்டைய கால வழக்கம் 56 நாள் விரதம், இது குறைஞ்சபட்சம் 45, 3 பட்சம் இருக்கணும்னு பகவான் சொல்லிட்டார். இப்படி தான் பிரம்மச்சாரியாதி விரதங்கள் இருக்கணும். பிரம்மச்சரிய விரதத்துக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அஷ்டமைதூனங்களை விளக்கணும் அப்படிங்கிறார். அஷ்டமைதூனம் அப்படின்னா என்னது? 8 விதமான விஷயங்கள் பிரம்மச்சரியத்தில் கடைபிடிக்க வேண்டியது. என்ன? 1, பெண்களை கண்ணால் பார்க்கறது, ஆசையோடு பார்க்கறது அவளிடத்துல. 2, அவளிடத்துல போய் நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆசையை சொல்லி பேசுறது, அவளை அவளிடத்துல ரகசியமாக சந்திக்கிறது, அவளே நினைத்து கொண்டிருப்பது. இந்த மாதிரி 8 விஷயங்கள் சொல்கிறார். இதில் முதல் விஷயம் என்னது? பெண்ணை கண்ணால் பார்க்கறது, இதுவே கூடாதுங்கிறார். ரொம்ப நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். மனதுக்கு ஆசையை ஏற்படுத்தக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பெண்களை தவறான எண்ணத்தோட இல்லை மனசில் ஆசையோட கண்ணால் பார்க்குறதே முதல் தப்பு, அதே கூடாதுங்கிறார். ஒன்று நடந்தால் தான் 2, 3, 4 நடக்கும். இது ஒன்றே கூடாதுன்னு பகவான் தன்னுடைய வாக்குனாலே சொல்லியிருக்க. அஷ்ட மைதூனங்களில் முதல் விஷயத்தையே வேண்டாம் வச்சா தான் பாக்கி விஷயங்கள் நடக்கும். இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பிரம்மச்சரிய விரதம் அப்படிங்கிறார். அப்படி பிரம்மச்சரிய விரதம் இருந்து உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு என்னது அப்படின்னா, சாத்வீகமான ஆகாரங்கள். சாத்வீகமான ஆகாரங்களை சாப்பிடும்போது தான் மனம் இந்த காமம், கோமம், கோபம் முதலான எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த உணவு நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை தூண்டிவிடக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கு. அதனால் சாத்வீகமான ஆகாரங்களை சாப்பிடணும். அதுலேயும் ஆகார நியமம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மாலை போட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஐயப்பனாக இருக்கக்கூடிய ஐயப்பனாக பார்க்கணும் நம்ம அப்படின்னு. என்ன நான் நான் வேறு அவர்கள் வேறு கிடையாது. என்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் என்னுடைய வடிவமாக நீங்கள் காண வேண்டும்னு சுவாமி சொல்கிறார். அப்போது மாலை போட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஐயப்பனாக இருக்கான். இதில் முக்கியமான விஷயம் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். என்னதுன்னா, இந்த சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து எச்சில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னது அப்படின்னா, ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலைக்கு தூக்கி போடுறது, பாதி சாப்பிடும்போது இங்கிருந்து அடுத்த இலைக்கு வைக்கிறது, இது கட்டாயம் தவறு. பல இடங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, குருவுடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் ஒரு குரு அவர் சாப்பிட்ட பாக்கிய சிஷ்யர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம், அது ரொம்ப பிரசாதமாக எடுத்து சாப்பிட்ற வழக்கம், ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சாமானிய ரீதியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஓகே. மாலை போட்டிருக்கும் போது அவர் குருசாமி தான், இவர் சிஷ்யன்தான் இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் அதே ஐயப்பன் இருக்கான். அந்த மாலை போட்டிருக்கும் போது ஐயப்பன் உள்ளே இருக்கான். அதனால தான் எல்லாரும் வயசு வித்தியாசம் பார்த்தாம நம்ம நமஸ்காரம் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அந்த இன்னொருத்தருடைய உணவை எடுத்து நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது விளக்கப்படணும். பல பேர் வந்து பல இடம் இப்போ பூஜைகள் இது மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து வழிமுறையில் இருக்கிற விஷயமே ஒழிஞ்சு சாஸ்திர ரீதியாக பார்க்க போனோம்னா தர்மத்துக்கு சாஸ்திரத்துக்கு விரோதமான விஷயம். உணவு வந்து பொதுவாகவே இன்னொருத்தருடைய இலையிலிருந்து நம்ம சாப்பிட்டது அவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது, அவங்க இலையில நம்ம எடுத்து சாப்பிடவும் கூடாது. ஏன்னா அந்த உணவு உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானுக்கு சமர்ப்பணம். இப்போ அது உள்ள இருக்கக்கூடிய, அதனால தான் நம்ம உணவு வணங்கி உள்ள நம்ம மாலையில் இருக்கும்போது மனசுக்குள்ள ஐயப்பன் இருக்கார், அவருக்கு நைவேத்தியமாக தான் சாப்பிட்றோம் அதை. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருடைய எச்சில் எடுத்து நம்ம சுவாமிக்கு கொடுக்க முடியாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது மாதிரியான உணவு கட்டுப்பாடுகள், வெறும் சாப்பிட்றத மாம்சங்களை விலக்கி அது மட்டும் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை, உணவு கட்டுப்பாடுங்கிறது இதெல்லாம் சேர்ந்தது தான் உணவு கட்டுப்பாடு. அதனால தான் ஐயப்பமான்கள் முதல்ல சாப்பிட்றணும், அதுக்கப்புறம் தான் பாக்கி இருக்கவங்க சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய வழக்கம் வச்சுருக்கோம் இல்லையா. அதுக்கு காரணம் என்ன? இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம அதாவது ஒரு பாத்திரத்தில் உணவு இருக்குது, அந்த நம்ம சாப்பிட்டது போக தான் அந்த உணவை தான் கொடுக்க போகிறோம். அப்படி இருந்தாலுமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறோம், முதல்ல ஐயப்பமான்கள் சாப்பிட்டு தான் அப்புறம் வீட்டில் உள்ள பெண்கள் பாக்கி எல்லாரும் சாப்பிட்ணும். அப்போ அதுக்கே பாக்கி இருக்கிற சாப்பாட்டுக்கே இது அப்படின்னா அடுத்த வேலையில எப்படி நம்ம சாப்பிடலாம்? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். அதே போல் உடலுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய நம்ம வந்து பெட்டில் படுத்து தூங்குறது, நம்மளை அலங்காரப்படுத்திக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் கடுமையான இறைவனோட சிந்தனை மட்டுமே இருக்கக்கூடிய தரையில் படுத்து தூங்கணும். நம்ம வந்து தாடியோ விஷயங்களோ எடுக்காமல், அதுக்கு தீட்சைன்னு பேர், தாடிக்கு தீட்சை வச்சுருக்கோம் அப்படின்னா தாடி வச்சுருக்கோம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தீட்சை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீவிரமாக ஒரே விஷயத்தை நோக்கி ஒரு காரியத்தை பண்ணுறது. இங்கே நம்முடைய ஒரே தீட்சை என்ன? மலைக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணணும். அப்படி தீட்சை வச்சு முறையான விரதம் இருந்து
இப்படியான விரத நெறிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சு நம்ம போறோம் அப்படின்னா பகவானை 18 படி ஏறி தரிசனம் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு வரும். அப்படி இந்த நியமங்களோட போய் பகவான் தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா இந்த விரதத்துடைய பலன் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நான் சொன்னது போல, பகவானே சொன்னது போல, கடை தெருவுக்கு வெறுங்கையை வீசிட்டு போயிட்டு வர மாதிரியான பலன் தான் நமக்கு கிடைக்கும். இதுதான் விரத நெறிமுறைகள். இப்படி இது எல்லாமே பகவானால் வகுத்து கொடுக்கப்பட்டது. இதுதான் சபரிமலையோடைய ஸ்பெஷாலிட்டி. வேறு எந்த கோவிலுக்கும் இது கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு 18 படி ஏறி தான் சாமி தரிசனம் பண்ணோம். வேறு எந்த கோவிலில் இருக்குது? எந்த கோவிலையும் இல்லை. இப்படி விரதம் இருந்துதான், மண்டல விரதம் இருந்துதான் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும். எந்த கோவிலில் இருக்குது? கிடையாது. இப்படி இருமுடி கட்டி தான் வரணும். மண்டல விரதம் மட்டும் இருந்தால் போகாது, மண்டல விரதத்துடைய பூர்த்தியாக இருமுடி கட்டி அந்த இருமுடியை தலையில் சுமந்து வரணும். எந்த கோவிலில் இருக்குது? அப்படி சுமந்து வர இருமுடியோட தலையில் வந்தால் தான் 18 படி ஏற முடியும். எந்த கோவிலில் இருக்குது? அப்படி சுமந்து வந்த அந்த இருமுடியோட பகவானை தரிசனம் பண்ணி அந்த நெய்யை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினால்தான் யாத்திரை பூர்த்தியாகும். இப்படி தனக்குன்னு ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு திருத்தலமாக அந்த சபரிமலை இருக்குது. அதனால தான் பகவான் அந்த திருத்தலத்தை தனக்கு விசேஷமாக வச்சுருந்தான். மகாயோக பீடமாக அது இருக்கிறதுனால என்னை நோக்கி வரக்கூடிய அத்தனை பேரும் மாலை போட்டிருக்கிறவன்லாம் ஐயப்பனாக மாறிட்டான்னா, மாலை போட்டிருக்கிறவன்லாம் ஐயப்பனை மாதிரி தவம் பண்ணணும். அந்த தவம் ஒரு மண்டல காலம் கடுமையான தவம் எவன் இருக்கானோ அவனுக்கு சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் அப்படிங்கிற அந்த தன்மை முழுமையடையும். அப்படி சொல்லி தான் பகவான் சொல்லி இந்த சபரிமலை யாத்திரையுடைய நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தார் நமக்கு. அப்படி பகவான் வகுத்து கொடுத்த அந்த நெறிமுறையின்படி தான் பண்டைய காலத்திலிருந்தே சபரிமலை யாத்திரை நடந்துட்டு இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் பயம் இருக்கும் சபரிமலைக்கு. சபரிமலையுடைய கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலே ஒரு பயத்தோடு தான் எல்லாருமே மாலை போட்டிருப்போம், விரதம் இருப்போம். ஒருத்தர் ஒரு ஊருக்கு ஒருத்தர் மாலை போட்டிருக்கார் அப்படின்னாலே அந்த ஊரே அவர் ரொம்ப மரியாதையாக நடத்தும். இப்போ கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டதுனால பல பேர் இந்த விரத நெறிமுறைகள் எல்லாம் விட்டுட்டோம். சபரிமலையும் பலவிதமான மாறுதல்களை சந்திக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஆதி காலத்திலிருந்து எத்தனையோ வரலாறுகள் நம்ம பார்க்குறோம். இப்போ பந்தளராஜ குடும்பத்திலிருந்து அவர்களுடைய பகவான் அந்த குடும்பத்தில் கொடுத்த வாக்கின்படி அவர்கள் இந்த கோவிலை புனர்நிர்மாணம் பண்ணி மறுபடியும் இடிஞ்சு போன கோவிலை கட்டி அவர்களும் அந்த ராஜகுடும்பத்தை சேர்ந்தவர்களும் மகர விளக்குக்கு சுவாமியை போய் தரிசனம் பண்ணுற வழக்கத்தை பார்க்குறோம். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசரே காயங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசர் இடத்துல சம்பந்தம் பண்ணியிருந்தார். அதாவது கல்யாணம் பண்ணி அவங்க பொண்ணை வந்து அந்த ராஜகுமாரியை அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார். நான் சொல்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சமயம் அவர் வந்து வருடா வருடம் சபரிமலைக்கு வந்து சுவாமியை பார்க்கணும் அப்படிங்கிறது நியமம். இந்த கல்யாணமாகி அந்த மனைவியோட சந்தோஷமாக மனைவியோட வீட்டில் இருக்கிற காரணத்தால் இவர் சபரிமலைக்கு போகக்கூடிய ஒரு நினைவு விட்டு போச்சு, கோவிலுக்கு போகாமட்டார். அப்படி ஆனபோது பகவானுடைய புலி கூட்டங்கள் வந்து இவருடைய கனவுல வந்து இவரை பயமுறுத்த ஆரம்பிச்சது. பயமுறுத்த ஆரம்பித்த உடனே அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுநாள் முடிச்சு பார்த்தபோது இது மாதிரி தொடர்ந்து டெய்லி புலி கூட்டங்களுக்கு திடுக்கிட்டு எழுந்து உட்காரதும் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வேண்டின உடனே சுவாமி அசரீரியாக கனவுல தோன்றி உருவத்தை காட்டாமல் கனவுல சொல்கிறார், நீ வந்து என்ன தரிசனம் பண்ணலை, உன்னை பார்க்கணும்னு நானும் காத்துட்டுருக்கேன், அதனால் நீ உனக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக என்னுடைய குழந்தைகளை நான் என்னுடைய பரிவாரங்களை அனுப்பிச்சு வச்சேன் புலிகளை, அதனால் நீ வந்து என்னை பார்க்கவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அந்த அரசரும் விரதம் இருந்து மலைக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறார். அப்போது இந்த காயங்குளம் அரசர் இவர் கனவு கண்டு எழுந்து உட்காரதை பார்த்து கிண்டல் பண்ணி பேசுகிறாராம். ஆமாம், புலி வந்துட போது இவருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசின உடனே பகவான் இவர் இப்போ இந்த பந்தள ராஜகுமாரன் அரசன் சபரிமலைக்கு போன உடனே அவருக்கு எப்படி கனவு வந்ததோ அதே போல் கனவு இந்த காயங்குளம் அரசருக்கு வர ஆரம்பித்து அவரும் பயந்து எழுந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாராம். அப்போது ஜோதிடர்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தபோது என்ன வந்தது அப்படின்னா, பகவான் தன்னுடைய பக்தனை ஆலயத்துக்கு கூப்பிடணும்னு ஒரு லீலை நடத்தியிருக்கான், அதை எப்படி நீ கிண்டல் பண்ணலாம், பகவானுடைய பக்தனை நீ கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தி பேசினதுனால தான் உனக்கு இந்த நிலைமை வந்தது, இப்படியே போனால் உனக்கு பைத்தியம் முடிச்சிடும், அதனால் நீயும் சபரிமலைக்கு விரதம் இருந்து போனால்தான் உனக்கு இந்த பகவானுடைய பக்தர்களை இழிவாக பேசின அந்த தோஷம் நீங்கும்னு சொல்லி அவரும் அந்த காயங்குளம் அரசரும் அதே போல் விரதம் இருந்து போனாராம். இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அரசனானாலும் ஆண்டியானாலும் சபரிமலைக்கு இப்படி தான் விரதம் இருந்து தான் போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்குள்ள குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. அப்படி அந்த காயங்குளம் அரசரும் கூட விரதம் இருந்து போய் பகவானுக்கு தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் அன்றைய அந்த பந்தள ராஜகுமாரன் பகவானுக்கு வைர கிரீடம் முதலான ஆபரணங்கள்லாம் சமர்ப்பித்ததா பல கேரளிய நூல்கள்லாம் சொல்லுது, குறிப்புகள்லாம் இருக்குது. அப்போது எத்தனையோ நூற்றாண்டுகளாக சபரிமலை ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறைகள்
இப்படி தான் வரணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை மாற்றுறதுக்கோ இல்லை இதை வந்து காலம் மாறி போச்சு அதனால் இதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம் வந்து யாராலையுமே முடியாது, யாருக்கும் ரைட்டும் இல்லை. எத்தனை காலமானாலும் எத்தனை வயதானாலும் நம்ம அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான், இதை யாராலையும் மாற்ற முடியாது. எத்தனை வருடங்களானாலும் பெண் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், ஆண் பெற்றுக்க முடியாது. எதுவுமே இயற்கையை மாறி மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுபோல் சபரிமலை யாத்திரை வரணும், என்ன தரிசனம் பண்ணணும்னா இப்படி தான் வந்து தரிசனம் பண்ணணும்னு பகவானே தன்னுடைய வாக்குனால சொல்லியிருக்கும் போது அதை மாற்றக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. அப்படி தான் இத்தனை காலமாகவும் நடந்திருக்கு சபரிமலையில். அப்போ இந்த சபரிமலை கோவிலானது எத்தனையோ யுகங்களாக இருக்குது, எத்தனையோ கல்பங்களாக இருக்குது. இந்த யுகம்னு இல்லை, போன யுகத்திலிருந்தே, போன யுகத்துலேயும் பகவானுடைய அவதாரம் நடந்திருக்கு. திரும்ப 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 இந்த விஷயங்கள்லாம் நடந்து மறுபடியும் மறுபடியும் இந்த கோவில்கள் இந்த மறுபடியும் மறுபடியும் திரும்ப வருது. ஏன்னா இந்த புராணத்தில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு இடம் வரும். என்னது அப்படின்னா, பரசுராமர் ஒரு மாறு வேடத்தில் வந்து அந்த இருக்கக்கூடிய ராஜசேகர பாண்டியன் இடத்துல கோவிலை கட்டுறதுக்கு உனக்கு என்ன அமைப்பு வேணும், என்ன விக்கிரகம் வேணும்னு ஒரு கேள்வி கேட்பார். கேட்டபோது ஒரு மையில் மையை தடவி இதை காட்டி இதில் பாரு, இதில் ஒரு உருவங்கள் தெரியும், அந்த உருவத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த மைய பார்க்குறார். அதில் பலவிதமான உருவங்கள், சாஸ்தாவுடைய உருவங்கள் வரும், பலவிதமான கோவில்கள் தெரியும், இந்த பகவான் அவதாரம் பண்ணது மகிழ்ச்சியை கொண்டதெல்லாம் திரும்ப திரும்ப தெரியும். இவர் கேட்பறது பலவிதமாக இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோடனே அவர் அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த கோவில் இப்போ நீ கட்டுறது இல்லை, இதுக்கு முன்னாடியும் இந்த கோவில் இருந்திருக்கு, எத்தனையோ யுகங்களாக இருந்திருக்கு, உலகமெல்லாம் அழிஞ்சு திரும்ப உண்டாகும்போது திருப்படியும் மறுபடியும் பகவான் அவதாரம் பண்ணி மறுபடியும் மகிழ்ச்சியை சம்மாரம் பண்ணி மறுபடியும் அப்போ இருக்கக்கூடிய ராஜசேகர பாண்டியன், அப்போ இருக்கக்கூடிய பாண்டிய ராஜாக்கள் இந்த கோவிலை கட்டியிருக்கான். அந்த மாதிரி திரும்ப திரும்ப நடக்கிற விஷயங்கள் நீ ஒருத்தன் அவ்வளோதான், அதனால் நீ தான் பண்ணுற நினைக்காத அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறதா இல்லை பரசுராமர் சொல்கிறதா ஒரு கட்டம் வரும். அப்படின்னா சபரிமலை எத்தனை யுகங்களாக எத்தனை கல்பங்களாக அந்த இடத்துல இருக்குது, நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக அது இருக்குது. அதனால் அந்த கோவிலுடைய விசேஷம் அப்படிங்கிறது நம்முடைய வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கேன், அதில் தான் ஆரம்பித்தேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தன்மை அந்த கோவிலுக்கு இருக்கிற காரணத்தால் தான் இவ்வளவு பக்தர்கள் அதில் ஈர்த்து திரும்ப திரும்ப அந்த சுவாமி தரிசனம் பண்ண நம்ம போகக்கூடிய ஒரு ஆசை மனசுக்குள் உண்டாருது. அப்போது இந்த கோவிலில் பலவிதமான மாறுதல்கள் இன்றைக்கி கால வெள்ளத்தில் வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பண்டைய காலத்தில் சபரிமலைக்கு போனோம்னா நடந்து தான் போகணும், அவரவர்கள் வீட்டிலிருந்து இருமுடி கட்டி வீட்டிலிருந்து நடந்து சபரிமலைக்கு போய் நடந்து திரும்ப வரணும், வண்டி ஏறக்கூடாது, சக்கரம் வச்ச வண்டியில் ஏற வழக்கம் இல்லை சபரிமலைக்கு கிளம்பினா. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாள் கணக்குகள் மாறி இன்றைக்கி வண்டி வாகன வசதிகளாக வந்ததுனால நம்ம இருமுடி கட்டி கிளம்பி எருமேலி வரைக்கும் போய் வண்டியில் எருமேலிருந்து நடக்கிறோம். குறைஞ்சபட்சம் பகவானுடைய பூங்காவனத்தையாவது நம்ம நடந்து கடக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு, 1960களில் கேரளத்தில் விவி கிரி, நம்ம இந்தியாவுடைய பாரத நாட்டுடைய குடியரசுத் தலைவராக இருந்த விவி கிரி அப்போ அந்த காலகட்டத்தில் கேரளத்தில் கவர்னராக இருந்தார். அவருக்கு சபரிமலைக்கு வரணுங்கிற ஆசை ஏற்பட்ட போது அதுக்காக அவர் என்ன பண்ணார்னா, பெரியவாதர்லாம் நடக்க முடியலன்னு சொல்லி பம்பம் வரைக்கும் ரோடு போட சொன்னார். அப்படி தான் சபரிமலைக்கு பம்பா ரூட்டுன்னு ஒரு விஷயமே வந்தது, அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் ஒன்றா வண்டி பெரியார் வழியாக வரணும் இல்லை எருமையாரி வழியாக வரணும். விவிகிரியால் கிடச்சது தான் அந்த பம்பா ரூட்டு. அது ரொம்ப சௌரியமாக போச்சு, நம்ம மக்கள் பல பேருக்கும், அதனால் பெரியவாத போக முடியாதவன்லாம் பம்பம் வரைக்கும் வந்துடுறான் நேராக காரில். பம்பம் வந்து இங்கேருந்து நடந்து போகக்கூடிய ஒரு வழக்கம் வந்துடுது. இல்லைன்னா அப்பெல்லாம் மாச பூஜை ஆனாலும் பெரியவாதையில் தான் வரணும். இப்படி இந்த டோலிங்கிற விஷயத்தையும் கொண்டு வந்தவர் அவர் தான், விவிகிரி தான். அது வரைக்கும் சபரிமலையில் நடந்து தான் ஏறணும், உடல் வலு இருந்தால் தான் மேலே ஏற முடியும், இல்லைன்னா ஏற முடியாது. அப்போ இவர் தான் டோலி வேணும்னு சொல்லி டோலிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி நாலு பேரை கூப்பிட்டு, அப்போ அவங்க பயந்தாங்களாம் பகவானுடைய மலைக்கு நம்ம இப்படி வந்து பண்ணலாமா, ஆனால் நமக்கு ஏதாவது தோஷம் வந்துருமோன்னு பயந்த போது இவர் தான், இல்லை இல்லை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு அவர் பெரிய கவர்னராக இருக்கிறதுனால பரவாயில்லன்னு சொல்லி டோலி ஆரம்பித்து, அப்படி தான் டோலிங்கிற விஷயம் சபரிமலைக்குள்ளே வந்தது. இப்படி பல விஷயங்கள் பின்னாளில் புகுத்தப்பட்டது தான். அப்போல்லாம் பெரிய பாதையில் போய் பெரிய பாதையிலே திரும்ப வரணும், இல்லைன்னா பெரிய பாதையில் போய் புல்மேட்டு பாதையில் திரும்ப போகணும், இந்த மாதிரி ஷார்ட்கட் கிடையாது. டோலிங்கிற விஷயம் அப்படி வந்தது தான். ஏன்னா என்னுடைய குளுதாத்தா கல்பாத்தி சிவி சீனிவாசையர் எங்களுடைய குருநாதர் அவர் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். அதாவது இந்த நெருப்பு பிடிச்ச போது பல முறை சபரிமலையில் நெருப்பு பிடிச்சிருக்கு. அந்த நெருப்பு பிடிச்ச போது அணைக்கிறதுக்காக தீயணைப்பு துறையெல்லாம் வந்தது. தீயணைப்பு வீரர்கள்லாம் போலீஸும் தீயணைப்பு வீரர்கள்லாம் வந்தபோது பம்ப வரைக்கும் வந்து நின்று பயந்து போய் நம்ம விரதம் இல்லாமல் வந்திருக்கோமே நம்ம மேலே போகலாமா,
பம்பையை கடந்து நம்ம மேலே போனால் நமக்கு எதாவது கெடுதல் வந்துருமோ, எதாவது தப்பு வந்துருமோ, தோஷம் வந்துருமோன்னு பயந்து தயங்கி நின்னார்களாம். அப்போது என்னுடைய தாத்தா முதலாக நான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரிய சீனியர் குருசாமிகள்லாம் அவர்களுக்கு விபூதி கொடுத்து, பயப்பட வேண்டாம், நீங்கள் கடமையை செய்கிறதுக்காக வந்திருக்கீங்க, தைரியமாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு கெடுதல் வராது, பிரசாதத்தை எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சதா அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்போ அப்படி ஒரு பயம் இருந்த ஒரு காலம். சபரிமலையுடைய விஷயத்தில் பல முறை நெருப்புப்பட்டிருக்கு. இந்த நெருப்பு பல முறை ஏற்பட்ட காரணத்தினால பல முறை சுவாமியுடைய விக்கிரகமும் மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா புராண காலத்தில் பரசுராமர் வச்சிருக்கக்கூடிய பிரதிஷ்ட பண்ணின அந்த விக்கிரகம் மாறி பல முறைகள், கல் விக்கிரகம், பஞ்சலோக விக்கிரகம், மர விக்கிரகங்கள் கூட சபரிமலையில் இருந்திருக்கு. இந்த மர விக்கிரகங்கள் வைக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் நெய் அபிஷேகம் நேரடியாக பண்ண முடியாது. ஏன்னா மரத்து மேலே நெய் அபிஷேகம் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால தான் சாஸ்திரத்துக்கு இருமுடி நெய்யை கொஞ்சம் சுவாமி பாதத்தில் வச்சுட்டு பாக்கி நெய் தோணியில் உடைக்கிற வழக்கம் வந்தது. அதனால தான் நெய் தோணி இன்றைக்கும் அங்கே இருக்குது. இன்றைக்கும் கேரளத்தில் நிறைய ஊர்கள்லேருந்து வரவர்கள் அபிஷேகத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டான், தேங்காயை வந்து நெய்த்தோணியில் உடச்சிட்டு தான் போவான். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்தது. ஏன்னா கல் விக்கிரகம் மாறி, பஞ்சலோக விக்கிரகம் மாறி, மறுபடியும் கல் விக்கிரகம் வந்து, மறுபடியும் கொஞ்ச காலத்துக்கு மர விக்கிரகம் இருந்தபோது வந்த விஷயங்கள். இப்படி கிட்டத்தட்ட 12-13 முறைகள் சுவாமியோட விக்கிரகம் மாற்றப்பட்டிருக்கு. சில நேரங்களில் விக்கிரகம் இல்லாமல் வெறும் பீடம் மட்டும் கல் பீடம் மாறி இருந்திருக்கு. நிறைய நேரங்களில் வெறும் சிவலிங்கமாக இருந்திருக்கு. இன்றைக்கும் பழைய பூர்வ கோவில்கள், பூர்வீகமான கோவில்கள், ரொம்ப பழமையான கோவில்களில் பார்த்தா சாஸ்தா வந்து பீடமாகவும் வெறும் சிவலிங்கமாகவும் தான் இருப்பார். அப்படி அந்த வடிவங்கள்லையும் சுவாமியுடைய மூர்த்தி இருந்திருக்கு. சபரிமலையில் லிங்க வடிவத்திலையும் இருந்திருக்கு. அப்படி பலவிதமான மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு சபரிமலையில். ஏன்னா அடிக்கடி அந்த கோவிலுக்கு அக்னியினால் பாதிப்புகள் உண்டாகும். இதுக்கும் இந்த புராணத்தில் ஒரு விளக்கம் இருக்குது. என்னது அப்படின்னா, இந்த கோவிலுடைய, இப்போ நம்ம அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டும்போது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, நம்முடைய பாரத பிரதமர் பூஜை பண்ணி அந்த சிலாநியாசன்னு சொன்னோம். சிலாநியாசம் அப்படின்னா அந்த கல்லுக்கு பூஜை பண்ணி அந்த கல்லை பூமி பூஜை பண்ணி முதல்ல வைக்கிறது. எந்த ஒரு கோவில் தொடங்குறதுனாலும் இது இப்படி தான் பண்ணணும். அதுபோல் சபரிமலையுடைய கோவிலை உருவாக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணின போது விஸ்வகர்மாவே வந்தாராம் பூலோகத்துக்கு. வந்து ராஜசேகர பாண்டியன் இடத்துல சொல்லி பகவான் அம்பு விட்டிருந்த அந்த இடத்திலும், அதுக்கு பக்கத்திலேயே பகவானுடைய சுருக்கின்னு சொல்லக்கூடிய கத்தி, அதையும் வச்சு இது ரெண்டுக்கும் இடையில அந்த கல்லை நட்டு வைக்க சொல்கிறார். இந்த பூமி பூஜையை தொடங்கிறதுக்கு உண்டான விஷயத்தை, அந்த அம்பு யாரு கண்ணுக்கும் தெரியாது, அதே போல் பகவானுடைய சுருகியும் மனிதர்கள் கண்ணுக்கு படாது அப்படின்னு தான் பகவான் சொல்லி கொடுத்து விடுறார். அது ரெண்டும் வச்சு அதுக்கு நடுவில் அந்த பூமி பூஜை பண்ணும்போது இந்த அந்த வைக்கக்கூடிய அந்த பிரதிஷ்டையானது, கல்லானது அக்னி மூலையை நோக்கி திரும்பித்து, அந்த அரசரும் அக்னி மூலையை நோக்கி திரும்பி தான் பண்ணார் அப்படின்னு சொன்னோடனே, அப்போது அந்த பூஜையை நடத்தி கொண்டிருந்த அந்த ஆச்சாரியன், அவர் தான் தந்திரி, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தந்திரி குடும்பத்தை சேர்ந்தவர், இப்படி நீங்கள் பண்ணின காரணத்தினால இந்த கோவிலுக்கு அக்னியால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தான் நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ராஜா ரொம்ப பயந்து போய் மன வருத்தப்பட்டு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கோவிலை கட்டியிருக்கோம், அக்னியால் பாதிப்பு ஏற்பட்டால் கஷ்டமாச்சுன்னு சொல்லி அதுக்காக பிராய்ச்சித்த கர்மா பண்ணணுமா அப்படின்னு கேட்டபோது அசரீரியா பகவானுடைய குரல் மட்டும் அங்கே ஒலிக்கிறது. என்னது அப்படின்னா, இது தாரக பிரம்மம் குடியிருக்கக்கூடிய கோவில், வாக்குக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய திருத்தலம், பரம பவித்திரமான பரிசுத்தமான ஒரு தலம் இது. இப்படி ஒரு இடத்துல பாக்கி யுகங்களில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய நியமங்கள் சரி, கலியுகத்தில் ஜனங்கள் பலவிதமான மாயைக்கு ஆட்பட்டு பலவிதமான தோஷங்களை உள்ளடக்கிய ஜனங்கள் இருக்கிறதுனால, அந்த மாதிரி ஜனங்கள் கோவிலுக்கு வர காரணத்தினால கோவிலுக்கு தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி தோஷத்துக்கு நீங்கள் சாமானியமாக பண்ணக்கூடிய சுத்தினால சுத்தி ஆகாது, அக்னி சுத்தி தான் இதுக்கு சுத்தி பண்ணக்கூடிய ஒரே வழி, அந்த அக்னி சுத்தி தான் எனக்கு மிகவும் பிரீதியானது, அதனால இது அக்னிபாதை கோவிலுக்கு ஏற்பட்டது அப்படின்னா அது நான் செய்யக்கூடிய அக்னி சுத்தின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு குரல் கேட்கறது. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கோவில் திரும்ப 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 அக்னியால் பாதிக்கப்பட்டு மறுபடியும் மறுபடியும் பலவிதமான மாறுதலுக்கு உள்ளாயிருக்கு. அதனால தான் சுவாமியோடைய மூர்த்தி கூட விக்கிரகம் கூட பல வகையிலையும் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம். அப்படி மாற்றப்பட்டு 1950 பிரதிஷ்ட பண்ணப்பட்ட விக்கிரகம் தான் இப்போ நமக்கு 50 ஏற்பட்ட தீ விபத்துக்கு அப்புறம் 52 பண்ணிக்கக்கூடிய பிரதிஷ்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சுவாமியோட இந்த ஒரு அற்புதமான ஒரு வடிவம்.